cause I got something to prove. Hello nanba, welcome back to our channel. Naan danga hotel judge JVG. Innaiku indha video paathumna oru nalla product, andha product pathi dhaan innaiku andha video paakaporam. Enna edungiradhu na appa andha video la fulla solren. நம்மள மாதிரி ஒரு அதாவது மினிமம் பட்ஜெட் ரைடர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸ் வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இந்த பெல் ஐக்கான் லைட்டாக ஒரு தட்டி விடுங்க. நம்ம எம்இஆர் மோட்டோ வில்லேஜ் ஸ்கூலுக்கு நீங்கள் ஓரளவு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது என்னன்னு பார்த்தோம்னா, நீங்கள் நிறைய பேருக்கு நமக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு ரைடு பண்ணணுங்கிறத ஆசை நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் பட்ஜெட் ரைடும் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் நிறைய பேர்ட்ட வந்து அதுக்கான ரைடிங் கியர்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்குறதுக்கு வந்து சில பைசா வந்து அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. ஸோ வந்து நமக்கு இருக்கிற பைசாவுக்கு இருக்கிற காசை வச்சு எப்படி ஒரு நல்ல ப்ராடக்ட் வாங்குறது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி நம்ம கையில் பார்த்தோம்னா ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா ரைடிங் பூட்டு. இன்றைக்கி ஸ்டார்டிங் ரைடிங் பூட்டே பூட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து 4000 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே ரைடிங் பூட்டு இருக்குது. இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் ஒரு ரைடிங் பூட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன பிராண்டுன்னு பார்த்தோம்னா ஈகோ இட்டாலி. இந்த பிராண்டு தான் அது. இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இந்த ரைடிங் பூட் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் ரொம்ப நாளாகவே வந்து ரைடிங் பூட் வாங்கணும், ஒரு ஷூ வாங்கணும் அப்படின்னு ஐடியா பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் வந்து எனக்கு வந்து ரைடிங் பூட் வந்து ஒரு 4000 அந்த சம்திங்லாம் இப்போதைக்கு நம்மளால் வாங்க முடியாது. ஸோ அதை விட பெஸ்ட்டு பட்ஜெட்டில் நம்ம பார்க்கும்போது வந்து எனக்கு இந்த பிராண்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ நல்ல ரேட்டும் நமக்கு மிடில் பட்ஜெட், அதாவது மிடில் கிளாஸ் பசங்களுக்கு இல்லை லோயர் மிடில் கிளாஸ் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ப்ரைஸில் வந்து இது கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை இப்போ வந்து நான் இன்றைக்கி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ரைட் பண்ணது எல்லாமே பார்த்தோம்னா நார்மல் ஷூஸ், அந்த லேஸ் வச்ச ஷூஸ் அந்த அதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தோம்னா நம்ம வந்து பைக் ரைடு அப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த கயிறு வச்ச ஷூ இருக்குல்ல, அதாவது லேஸ் வச்ச ஷூ, அது நம்ம வந்து போடவே கூடாது எப்போவுமே. அந்த மாதிரி லேஸ் இல்லாத ஷூ தான் நம்ம எப்போவுமே போடணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கேன் இந்த ஈகோ இட்டாலி அப்படிங்கிற பிராண்டு பார்த்தோம்னா ரைடிங் பூட்டு, அப்படியே ரைடிங் பூட்டு தான். ஆனால் இதில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெஸ்ஸாக இருக்குது. அது வந்து நம்ம 4000 ரூபா பூட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி அந்தளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் பெஸ்ட்டாக இருக்குது. ரேட்டும் ரொம்ப நம்மளை மாதிரி பசங்கள்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. அது என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இந்த பிராண்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1700 ரூபா. இந்த இப்போ நான் வாங்கிக்கிற ரைடிங் பூட்டோடைய ரேட்டு இது. இப்போ வந்து நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி நான் வந்து இந்த ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கி அதை அன்பாக்சிங் பண்ணிட்டேன். அன்பாக்சிங் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ இதை வந்து உங்களுக்கு வந்து நான் காட்டணும், இது வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நான் இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இது யாருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லோ பட்ஜெட்டெல்லாம் வந்து நம்ம ரைட் பண்ணுறவங்க, இல்லை பீனர் யூடியூபர்ஸ், அதாவது மோட்டோ வாக்கிங் பண்ணுறவங்க, அவங்களுக்கு வந்து இந்த ரைடிங் பூட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குறாங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். நீங்கள் மறக்காமல் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இது தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டா பார்த்தோம்னா இந்த இருக்குது ரைடிங் பூட்டு ஃபுல்லாக தெரியுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பூட்டு தான் அது வாங்கியிருக்குது. நான் ஃபஸ்ட்டு இது வெளியில் எடுத்து வச்சிடுறேன். ஓகே, இந்த ரைடிங் பூட்டு தான் நான் இப்போ வாங்கியிருக்குது. இது வந்து பார்த்தோம்னா ஈகோ இட்டாலி அந்த பிராண்டுக்கு சேர்ந்தது. இதில் வந்து பார்த்தோம்னா 3 கலரில் வருது. ஒன்று வந்து ஒயிட் வருது, அதுக்கடுத்து பார்த்தோம்னா ப்ரௌன், அதுக்கடுத்து பிளாக். எனக்கு வந்து ப்ரௌன் வாங்கலாம்னு ஐடியா பண்ணேன். ஆனால் ப்ரௌன் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம ரைடிங் பண்ணுறதுக்கு பிளாக் தான் செட் ஆகும் அப்படின்ட்டு பிளாக் வாங்கிட்டேன். இதில் பார்த்தோம்னா இந்த அளவுக்கில் பார்த்தோம்னா நமக்கு வந்து சேஃப்டி ஷூ மெத்தடில் வந்து ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல், ரொம்ப அமுக்கவே முடியாது அந்தளவுக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு மெட்டலில் அடித்தா கூட வந்து மெட்டல் சவுண்டு வந்து இரும்போட இரும்பாக எப்படி அடித்தா எப்படி சவுண்ட் வரும் அதே மாதிரி தான் வரும். உள்ளே ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து சைடில் பார்த்தோம்னா இந்த சைடில் பார்த்தோம்னா ஸ்பாஞ்சு, அதாவது ஸ்பாஞ்ச் மெத்தடில் கொடுத்துருக்காங்க. லெதர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. லெதரோட ஃபினிஷிங் சூப்பராக இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கடுத்து இதில் பார்த்தோம்னா வெல்க்ரோ, இதில் பார்த்தோம்னா வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. சைடில் ரெண்டு பக்கமும் இப்படி ஒரு வெல்க்ரோ, இப்படி ஒரு வெல்க்ரோ கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து இந்த ரெண்டு பக்கமும் பார்த்தோம்னா ஜிப்பு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஜிப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜிப்புகள்லாம் நீங்கள் வந்து ஆயில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் லாங் அந்த ஜிப்பு வந்து நீடிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இதில் இப்போ அந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்து போட்டாச்சு. ஓகே, எடுத்து போட்டுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ரைடிங் பூட்டை வந்து நம்ம போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுங்க. ஓகே, அடுத்து ட்ராவல் பண்ணுற வீடியோஸில் அடுத்து நான் ட்ராவல் பண்ண போகிற இடத்துக்கு நான் இந்த ரைடிங் பூட்டு தான் போட்டு போகலாம்னு ஐடியா பண்ணியிருக்கேன். எனக்கு ரைடிங் பூட் ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப ஃபினிஷிங் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கிட்டு பேக் சைடில் போட்டு பார்த்தா கூட
நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த லைட் அடிச்சா அந்த அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும்ல, அந்த இது இந்த பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஃபாக்ஸ் போடல, அதனால் இப்போதைக்கு பிளைனாக தான் போடுறேன். ஓகே, எனக்கு எனக்கு வந்து ஷூ எப்பவுமே 8 தான் போடுவேன். 8 வந்து எனக்கு கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் சைஸ் வந்தோன்னா 10 வரைக்கும் சைஸ் இருக்குது, நீங்கள் வந்து அதை ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஷூ வந்து நீங்கள் க்ளோஸ் அப்பில் பாருங்கள், எனக்கு அது ஃபிட்டாக இருக்குது எவ்வளோ இதாக இருக்குன்னு. வாங்க. இதுல மூணு கலர் வருது, ஒயிட்டு, ப்ரௌனு, அதுக்கடுத்து பார்த்தோம்னா பிளாக், இது மூணு கலர் வருது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. நம்ம சேனல் வந்து புது வியூவர்ஸ் யாராவது வந்தீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய லிமிட்டட் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்டாக நான் கண்டிப்பாக அடுத்த ரிவ்யூவில் நான் போடுவேன். இந்த பூட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மிஸ் பண்ணாமல் வாங்குங்க, உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. ஓகே, இந்த ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறந்துடாதீங்க. ஓகே, டடா பபாய், சியோ. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் மோட்டோ வில்லேஜோட விஜய் விஜி. டடா பபாய், சியூ.